பட்ஜெட் பற்றிய சில கருத்துக்களை நாம் இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம் குறிப்பாக பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்திருக்கு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படின்றதான் முதலாவதான கேள்வி ஏழை எளிய மக்களுக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கக்கூடியதா அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரு முதலாளிகளுக்கு சாதகமானதா என்பது முதல் பார்வையில் விவாதிக்க வேண்டிய ஒன்று திரு கனகராஜ் உங்கள் கருத்து அதாவது சேகர் சார் சொன்னார் இந்த பட்ஜெட்டில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்னு சொன்னார் இந்த கன்சிஸ்டன்சியை பொதுவாக பார்த்தா அது ஏதோ ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை மாதிரி தெரியும் ஆனால் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அந்த நிலைமைகள் மாறுகிற போது அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறவராக ஒரு நிதியமைச்சர் இருக்கணுமா இல்லையா என்ன ஆனாலும் சரி கல்யாணம் வீட்டில் நான் வந்து சந்தோஷமாக பாட்டு பாடுறேன்னா அதே இது அந்த வீட்டில் வந்து ஒரு 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 துஷ்டி வந்துருச்சுன்னா அந்த வீட்லேயும் நீங்கள் சந்தோஷமான பாட்டு பாடினீங்கன்னா இது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவீங்களா அது மேட்னஸ் ஒரு கிட்டத்தட்ட இந்த காலத்தில் ஒரு இருபது மூன்று கோடி பேர் வறுமை அதாவது ஏழ்மைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இருபது கோடி வேலைகள் இழக்கப்பட்டு இருக்கிறது அறுபது கோடி சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு இருக்கிறது இதை சொல்கிறது யாரு கவர்மெண்ட் தானே சொல்லுது நிதின் கட்கரி தானே சொன்னார் ஆறு கோடியே முப்பது லட்சம் என்கிற எண்ணிக்கையை சிறு குறு தொழில்கள் எண்ணிக்கையை சொன்னவர் நிதின் கட்கரி அவர்கிட்ட கேட்கணும் ஒரு கோடி தானே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆறு கோடி சொன்னாங்கன்னு கேட்கணும் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்து கொண்டு ஒரு பட்ஜெட் இருக்கணுமா இல்லையா வேலை வாய்ப்பு குறையுது விலைவாசி தாறுமாறாக இருக்குது வாங்கும் சக்தி மக்கள்கிட்ட இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது புதிதாக படித்து விட்டு வருகிறவர்களுக்கு வேலை இல்லை இதை பண்ணணும் அப்போ இதெல்லாம் பாதிக்கப்படுறது யார் சாதாரண ஏழை எளிய மக்கள் நீங்கள் குழந்தைகள் வயதுக்கு தகுந்த உயரம் இல்லை எடை இல்லைன்னு சொன்னாங்கல்ல ஒரு குறைந்தபட்ச ஞானம் இருக்கிற எந்த அரசாங்கமும் ஊட்டச்சத்து பகுதிக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒதுக்குமா இல்லையா அதாவது பிரைம் மினிஸ்டர் போஷன் யோஜனா மதிய உணவு திட்டம் இது ரெண்டுக்கும் இருபத்தி ஒன்றில் பதினோராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க அது இப்போ ரிவைஸ்டு எஸ்டிமேட்டில் அது பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக மாறி இருக்கு இருபத்தி ரெண்டில் இப்போ எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க பத்தாயிரத்தி மு இரநூத்தி முப்பத்தி நாலு கோடி போன வருஷம் எவ்வளவு பண்ணாங்களோ அதே அளவு நான் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் பாசையில் சொன்னால் வெறும் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் சமம் ஆனால் நீங்கள் பணவீக்கத்தை அல்லது பர்ச்சேஸ் பேரிட்டி என்று எடுத்துக்கொண்டால் போன ஆண்டை விட இது குறைவு அப்போ ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்புறம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கிசான் யோஜனாவுக்கு இருபத்திரெண்டில் அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான இது வந்து அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஆனால் அது அறுபத்தேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக மாறுது இந்த வருஷம் நீங்கள் எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க ரியல் வேல்யூவில் இது எங்கே இருக்கும் அப்போனா இந்த வருஷம் விவசாயம் அதாவது என்னது விரிவாகாது என்பதுதான் உங்கள் நிலைமை எம்என் ரேகா சம்மந்தமாக திரு சசிகாந்த் செந்தில் இங்கே சொன்னார் கிராமப்புற மேம்பாட்டுக்கு எவ்வளவு போன பட்ஜெட்டில் ஒரு லட்சத்து முப்பத்தோ மூவாயிரம் கோடி இப்போ எவ்வளவு ஆக்சுவலாக எவ்வளவு செலவழிச்சிங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் கோடி இந்த வருஷம் பட்ஜெட்டில் எவ்வளவு போட்டிருக்கீங்க ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கிராமப்புறத்தை அதாவது எம்என்ஏ குறைச்சிட்டீங்க மதிய உணவு திட்டத்துக்கும் குறைச்சிட்டீங்க கிராமப்புற மேம்பாடு என்று இருப்பதற்கும் குறைச்சிட்டீங்க மருத்துவம் குடும்ப நலத்துக்கு எவ்வளவு எங்க எம் நம்ம இவர் கூட சொன்னார் ஏதோ ஒன்றிய அரசாங்கம் கஷ்டப்பட்டுச்சுன்னு நம்ம பத்திரி சே சொன்னார் சி ப்ராப்ளம் என்ன முழுக்க முழுக்க பண்ணது மாநிலங்கள் போன ஆண்டு எண்பத்தி ஆறாயிரம் கோடிங்க அவ்வளோதானே மருத்துவம் மற்றும் இதுக்கு குடும்ப நலத்துக்கு இந்த வருஷம் வெறும் இரநூறு கோடி ரூபாய் அதிகரித்திருக்கிறார்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் உணவு மானியம் உர மானியம் எரிபொருள் மானியம் இது மூணும்தான் மெஜாரிட்டி மக்கள் க்கு போகிற மானியம் உர மானியத்தை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடியாக போன பட்ஜெட்டில் இருந்ததை இப்போ ஒரு லட்சத்து ஐயாயிரம் கோடி கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் கோடி முப்பத்தஞ்சு சதவீதம் குறைச்சிட்டிங்க உணவு மானியம் போஷாக்கு கம்மியாக இருக்குது வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு மக்களுடைய இன்டேக் குறைஞ்சிருக்கிற காலத்தில் ரெண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரம் கோடியிலேருந்து ரெண்டு லட்சத்து ஆறாயிரம் கோடியாக குறைச்சிருக்கீங்க எண்பத்தாறு ஆயிரம் கோடி ரூபாயை உணவு மானியத்திலிருந்து வெட்டி சுருக்கி இருக்கிறது இந்த எரிபொருள் மானியம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இல்லாமல் கொண்டு வந்துட்டீங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரத்தி எண்ணூறு கோடின்னு கொண்டு வந்துருக்கீங்க என்னுடைய கேள்வி அடிப்படையான கேள்வி என்னென்னா போஷாக்கு கம்மியாக இருக்குது அதனால் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம பின்னால் இருக்கோம் வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு இதை கணக்கில் எடுக்காமல் நான் கன்சிஸ்டண்ட்டாக நாலு வருஷத்துக்கு முன்னால் கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சேன் அவர் சொன்னார் சர்ஜார்ஜில் குறைச்சிருக்காங்க நாலு பேர் சேர்ந்து ஆரம்பித்தா குறைச்சிருக்காங்க அதெல்லாம் கரெக்டு எங்கே குறைச்சாலும் எங்கே குறைச்சிங்க யாருக்கு குறைச்சிங்க பெருமுதலாளிகளுக்கு குறைச்சிங்க சாதாரண மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி இப்போது இந்த இடத்துல ஒன்று கே இவர் ரகுநாதன் சார் அனைமாக மறந்து இருப்பார் அல்லது எவ்வளவு துயரத்தை தான் சொல்லி எழுதுகிறதுன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த எம இசிஜி அது பேர் என்ன இசி எல்ஜிஎஸ்ஸா எமர்ஜென்சி கிரெடிட் லோன் கேரண்டி ஸ்கீம் இருக்க தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் பேருக்கு அப்ரூவல் ஆச்சா முதல் தடவை வரும்போது அந்த அவங்க மூணு லட்சம் கோடின்னு சொன்னாங்கள்ல முப்பதாயிரம் பேருக்கு மேலே வாங்கல பேங்க் என்ன பண்ணாங்கன்னா அதையெல்லாம் கடனாக அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்தா கடனுக்கு மாற்றிக்கிட்டாங்க அதனால வாங்காமல் விட்டாங்க அறுபதாயிரம் பேருக்கு சாங்ஷன அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு ஆனது முப்பதாயிரம் பேர் மட்டும்தான் வாங்கினாங்க சி வா என்னால் அதை பயன்படுத்த முடியாத ஒன்றை நீங்கள் இதை விட பெருசு எழுதவிட பெருசு என்று சொல்வதில் சீனின்னு எழுதி சுவர் சின்னதாக எழுதினாலும் அது எனக்கு இனிக்க போகிறதில்லை ஒரு சோரில் பெருசு பெருசாக எழுதினாலும் எனக்கு ஒன்றும் இனிக்க போகிறதில்ல அதைத்தான் அவர் வறுமை அதாவது எவ்வளவு மோசமாக இருக்குது என்பதை அவர் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்புறம் ஏதோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கணக்காளர் இருக்கார் அவர் சொல்லட்டும் கேப் அதாவது புழுகிறது இருக்குல்ல எம்எஸ்பிக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்கார் நாங்கள் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இதை போன வருஷம் கேட்காதவர் இருக்கார் இல்லையா அவர் கைதட்டலாம் ஆனால் இருபது இருபத்தொன்னு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்குனீங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அதை விட பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபத்தொன்னுலேருந்து பத்தாயிரம் கோடி ரூபாயை குறைச்சிட்டு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு நான் கூடுதலாக கொடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கேன்னு போராடிய விவசாயிகளோடு ஒப்பந்தம் போட்டு பத்தாயிரம் கோடியை குறைச்சிட்டு இப்படியெல்லாம் பேசுனது இருக்குல்ல இது வந்து வார்த்தைகளில் கூட நேர்மையில்லாத தன்மை நீங்கள் இப்போது இவங்க நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு ஃப்ரம் த டே ஒன் இன்னைக்கு வர இவங்க கடந்த காலத்தில் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததையும் அப்போ இதை ஆதரித்தவர்கள்லாம் பேசுனாங்கள இந்தியா அப்படியே தலைகீராக மாறிடும் உலகத்தினுடைய வல்லரசாக மாறிடும் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக மாறிடும்னு அது எதாவது நடந்திருக்கான்னு கேளுங்க குடுகுடுப்பக்காரன் காரர் முதல் முதல் வருகிற போது அவர் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப அதுலேயே கனவு கொண்டுகிட்டு இருப்பாங்க வருஷா வருஷம் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா அதுக்கு பின்னால் என்ன வரும்னா யாரும் கவனிக்கவே மாட்டாங்க அது மாதிரி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு நிதியமைச்சர் என்கிற முறையிலோ மக்கள் மீது அக்கறையுள்ள அரசாங்கம் செய்ய வேண்டிய செயல்களையோ செய்யாமல் ஒரு ஏதாவது வாங்கிறதுக்காக ஜோசியம் சொல்லுகிறவரை போல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கான பட்ஜெட்டு ஐம்பது வருஷத்துக்கான பட்ஜெட்டு தொலைநோ சார் தொலைநோக்கு பட்ஜெட்னா என்னைக்காவது நோக்கிறது மாதிரி இருக்கணும் சார் எப்பவுமே அதனுடைய பலனை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னா நீ போய்கிட்டே இரு அதுக்கு பேர் காணல் நீர் பட்ஜெட் தொலை நோக்கு என்பது நீங்கள் நோக்கினால் தெரியணும் அஞ்சு வருஷம் கழிச்சா தெரியணும்ல நீங்கள் முதல் பட்ஜெட்டில் போட்ட எதையாவது இன்னைக்கு வர சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த செல்வத்தில் டாப் டென் வந்து டென் பர்சன்ட்டு அறுபத்தஞ்சு சதவீதம் சொத்தை வைத்திருக்கிறார்கள் கீழே அறுபது சதவீதம் பேர் வெறும் ஐந்து சதவீதம் சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இதுதானே நம்ம இந்தியா இந்த இந்தியாவுக்கு திட்டமிடணும் அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டை பற்றியோ அல்லது வெறும் செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்கிற கற்பனையிலிருந்தோ செய்ய முடியாது இல்ல சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி பேருக்கும் பார்ப்பதற்கு பதிலாக கார்பரேட்டுகளில் சேவர்கள்தான் ம நரேந்திர மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை